இன்னைக்கு நாம டுவெண்ட்டி டுவெண்ட்டில ரிலீஸ் ஆன ஜென்டல் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான படம் பார்க்க போறோம் இந்த படத்துடைய ஒன்லைனே சொன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் கெட்டு போயிடும் இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி டிராமா மூவியா அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரம் தான் படமே ஸ்டார்ட் ஆகும் ஒரு பயங்கரமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் அப்படின்னு சொல்லலாம் பொறுமையா அமைதியா உட்கார்ந்து இந்த படம் பார்க்க ஆரம்பிங்க இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா சம்ம படம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் அப்படி தோணுச்சு அப்படின்னா மறக்காம கண்டிப்பா கமெண்ட்

கதையுடைய முடிவுல நம்ம ஹீரோ அந்த பையன் அடிச்சு மட்ட பண்ணிடுறாரு இவரு தான் அவர் அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோக்கு என்னமோ நடக்குது வாட்ச்ல அலாம் அடிக்குது டைம் பத்து மணி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது நம்ம ஹீரோ படுத்துடுறாரு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாரு மறுநாள் கால விரியுது அங்க அடி வாங்கினவன் எந்திரிச்சுட்டான் ஏஞ்சி பார்க்கும் நம்ம ஹீரோ கால வந்துட்டு சங்கிலியால கட்டி போட்டிருக்காரு யாரா நீ எதுக்காட என்ன புடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்க எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப ட்ரை பண்ணா நம்ம ஹீரோ போன மாதிரி தூங்கிட்டு இருக்காரு எவரும் கலலாம் தூக்கி அடிக்கிறாரு எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ எந்திரிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயனை எப்படியோ அடிச்சு உடைச்சிட்டு உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த பில்டிங்க்கு மேல இருந்து தூக்கி போடுறாரு நல்ல வேலையா நம்ம ஹீரோ ஒரு குப்பை வண்டியில போயிட்டு ஒழுகிறாரு அந்த வண்டி நம்ம ஹீரோ தூக்கிட்டு போயிட்டு குப்பை எல்லாம் சேகரிப்பாங்க பாத்தீங்களா அங்க அப்படியே கொட்டிட்டு போகுது நம்ம ஹீரோ இன்னமும் தூங்கிட்டு இருக்காரு மக்களே இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு டாக்டரையும் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸையும் காமிக்கிறாங்க இப்போ ஒரு ஸ்லீப்பிங் பியூட்டி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிண்ட்ரோமை பத்தி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஸ்லீப்பிங் பியூட்டி சிண்ட்ரோம் நம்ம எல்லாருமே நார்மலா ஆறு டு எட்டு மணி நேரம் தூங்குவோம் இந்த சிண்ட்ரோமால பாதிக்கப்பட்டவங்க மட்டும் பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அதிகமா தூங்குவாங்க எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய பேஷண்ட் பரத் இவர் வந்துட்டு ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் தூங்குவாரு மிச்சம் ஆறு மணி நேரம் மட்டும்தான் முடிச்சுக்கிட்டு இருப்பாரு அந்த ஆறு மணி நேரத்தை கூட வீண் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாரு ஈவினிங் நாலு மணிக்கு தான் எந்திரிப்பாரு நைட்டு பத்து மணி ஆச்சு அப்படின்னா டானு தூக்கம் வந்துடும் அவரோட தூக்கத்தை கட்டையை படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க சோ அதனால தான் நம்ம ஹீரோ அங்க போன மாதிரி பட்டுக்கிட்டு இருக்காரு போல இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோ உடைய ஃபேமிலியை காமிக்கிறாங்க ஹீரோ ஹீரோவுடைய அண்ணன் அண்ணி அண்ணன் அன்னைக்கு தேவதை மாதிரி ஒரு குட்டி குழந்தை அந்த குழந்தைக்கு நம்ம ஹீரோ அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னுமா சித்தப்பா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து எழுப்புறா அதுவும் இந்த குட்டி பொண்ணு சித்தப்பாக்காக ஒரு பாட்டு பாடுவா முடிஞ்சா அந்த பாட்டை இல்ல வந்துட்டு ஆட் பண்ண ட்ரை பண்றேன் இல்ல அப்படின்னா நீங்களே யூடியூப்ல போட்டு கேட்டுக்கோங்க மக்களே ஆனால் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் கேக்க மட்டும் மிஸ் பண்றாதீங்க இந்த குட்டி பொண்ணு பாட்டு பாடி ஹீரோவை எழுப்புறா ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க விளையாடின வரைக்கும் போதும் சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி வந்து எழுப்புறாங்க இப்போ நம்ம ஹீரோவும் கிளம்பி ஒரு எலக்ட்ரானிக்கல் ஷாப்புக்கு வேலைக்கு போறாரு மத்த எல்லாரும் புல் டே வேலைக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம ஹீரோ ஆறு மணி நேரம் மட்டும் வேலை பார்ப்பாரு இல்ல அஞ்சு மணி நேரம் தான் பாப்பாரு ஆனாலுமே ரொம்ப திறமையான மனுஷன் எந்த கஷ்டமரியுமே வெறும் கையோட அனுப்ப மாட்டாரு இப்போ அப்படியே நம்ம ஹீரோடைய வாழ்க்கையை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ நாலு மணிக்கு ஏஞ்சி கிளம்புறாரு வேலையை முடிச்சுட்டு திரும்பி வீடு வர லேட் வீட்டுக்கு வராரு சம்டைம்ஸ் டோர்லயே படுத்து தூங்குறாரு பஸ் ஸ்டாண்ட்ல தூங்குறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பாண்டிச்சேரி பால்கோவா மாதிரி ஒரு பொண்ணு காமிக்கிறாங்க இவங்க வேற யாரும் கிடையாது இந்த படத்தோட ஹீரோயின் இந்த சீன்ல மட்டும் தான் ஹீரோயின் எப்படி இருப்பாங்க பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் படம் முழுக்க புடவை தான் கட்டிட்டு வருவாங்க சும்மா பண்ணுக்கு சொன்ன யாரும் கோச்சு வேணா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா டைட்டிஷியனா இருப்பாங்க சரியான விஷயம் தான் சாப்பிடணும் ஆயில் குக் பண்ண விஷயம் சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த விஷயம் எல்லாம் சாப்பிடுறது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அப்படியே சாப்பிட சொல்றாங்க இப்ப அப்படியே ஒரு பெரிய ஹாஸ்பிடலில் காமிக்கிறாங்க அந்த ஹாஸ்பிடலுடைய எம்டி காமிக்கிறாங்க இவரு டாக்டர் சுவாமி பிரகாஷ் முக்கியமா கருத்தரித்தல் நிபுணர் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்ல இப்பெல்லாம் குழந்தை பிறக்காம போறதுக்கு ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களும் காரணமா இருக்காங்க முன்னாடிலாம் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கும் அதனால குழந்த நிக்காம போகும் இல்லன்னா குழந்தை வந்துட்டு உருவாகாம போவோம் இப்பல்லாம் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா பெண்களுடைய கருமுட்டை ஒழுங்கா வளராம இல்லனா ஹெல்தியா வளராம இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு குழந்தை ஃபார்ம் ஆக மாட்டேங்குது இத சரி பண்ண ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு நம்ம வந்துட்டு கருமுட்டையை டொனேஷனா வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுல இந்த டாக்டர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் தான் அதாவது இப்ப ஒரு கணவன் மனைவி இருக்காங்க மனைவிக்கு குழந்தை பிறக்கறதுல சில பிரச்சனை இருக்கு அதாவது கருமுட்டை ஒழுங்கா வளர மாட்டேங்குது அப்படின்னா வேற ஒரு பொண்ணுகிட்ட இருந்து ஹெல்தியான கருமுட்டையை வாங்கி அது மூலியமா குழந்தைய பிறக்க வைக்கிறதுல இந்த ஆளு பயங்கர ஸ்பெஷலிஸ்ட் தான் இதெல்லாம் எதுக்கு நமக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஆளு ஹாஸ்பிட்டல் மட்டும் நடத்தாம ஒரு மாஃபியா கும்பலிய வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் ரோட்ல அனாதியா சுத்திக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்க ஏன்னு கேட்க ஆள் இல்லாத பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இளம் பெண்களா கடத்திட்டு வந்து அந்த பொண்ணுங்களுக்கு ஊசி போட்டு அதிகமான லெவல்ல கருமுட்டைய வளர வச்சு அதை வந்துட்டு வித்துக்கிட்டு இருக்கா மக்களே இந்த படுபாவி அதுலயும் கருமுட்டைகள் அதிகமா வளரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க அதுலயும் வயிற்றுல போடுவாங்க பாருங்க வயித்துல ஊசி போட்டு ஊசி போட்டு அந்த வயிறே ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி பொண்ணா இருக்கு இந்த பொண்ணு ஒன்று கத்தி கதறி அழுகுறா என்ன ஒன்றும் பண்ணாத என்ன ஒன்றும் பண்ணாத அப்படின்னும் போது அதுக்கப்புறமும் ஆப்ரேஷன்லாம் நடக்குது இங்கே இருக்க அழகான பொண்ணுங்களை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு பெரிய பெரிய பணக்காரங்க வருவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த ஃபோட்டோவை காமிக்கணும் அப்படின்னே ஃபோட்டோஸ் கூட கிளிக் பண்ணி வைக்கிறான் இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ ஃபேமிலியோட சேர்ந்துக்கிட்டு ஒரு கடைக்கு போயிருக்காரு அங்கே போயிட்டு பீஸா பர்கர்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது ஒரு குட்டி பொண்ணு அங்கே இருக்கிற போர்டை மட்டும் பார்த்துட்டு போர்டில் இருக்கிற விஷயத்த சாப்பிட்டு பார்க்குற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறா இதை பார்க்க ஹீரோக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம ஹீரோ அங்கே ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் அந்த பொண்ணுக்கு ஒரு பர்கர் கொடுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விடும் போது அவரும் கொண்டு போறாரு இதே டைம்ல இன்னொரு ஆளும் கொண்டு வந்து கொடுக்குறாரு உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே அந்த அக்கா தான் குடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட யார் குடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது உட்காந்துக்கிட்டு இருக்காரு அந்த அண்ணா தான் குடுக்க சொன்னாரு அப்படின்னும் போது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ ஹீரோயின் நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க ஹீரோ மேலையுமே ஹீரோயினுக்கு ஒரு நல்ல அபிப்ராயம் வருது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ வேலை செய்யற அந்த கடையில காமிக்கிறாங்க இந்த வருஷத்துல அதிகமா சேல் பண்ணவரு நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பரிசு எல்லாம் கொடுக்குறாங்க இவரு லேட்டா வருவாரு சீக்கிரமா கிளம்பி போயிடுவாரு ஆனா உள்ளுக்குள்ள வர ஒரு கஸ்டமரை கூட ஒழுங்கா கவனிக்காம எதையும் வாங்காம அனுப்பவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரு செமையா பாராட்டிட்டே இருக்கும்போது இதே கடைக்கு நம்ம ஹீரோயின் வராங்க வந்த ஹீரோயின் அவங்க பாட்னு எங்கயோ கிளம்புறாங்க இந்த பொண்ணு வந்தா எங்கேயோ கிளம்புறாளே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போனா நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்க ஒரு செருப்பு கடைக்குள்ள போறாங்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அந்த செருப்பு கடையில வேலை பார்த்துட்டு இருப்பாரு மச்சா இந்த பொண்ணை நான் பாத்துக்கிற மச்சான் அப்படின்னு போது ஆஹ் நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பெர்மிஷன் கொடுக்க நம்ம ஹீரோ செருப்பு கொண்டு போய் காமிக்கிறாரு இது போடுங்க உங்களுக்கு செட் ஆகும் அதை போடுங்க உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய காலை புடிச்சு செருப்பு போட்டு விடுவாரு காலை புடிச்சு தானே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு குதர்க்கமாலாம் கவுண்ட் பண்ண கூடாது இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க இந்த மாதிரி மாடல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஒரு செகண்ட் இருங்க செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நேரா போயிட்டு அந்த பையன்கிட்ட மச்சான் இந்த மாடல் செருப்பு இருக்கா பாரு அப்படின்னு போது இந்த மாடல் இந்த கடையில கிடையாது எங்கேயுமே கிடைக்காது இது ஒரு ஓல்டு மாடல் மச்சான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட போயிட்டு இல்ல கிடைக்காது அப்படின்னு சொல்ல மனசே வரல நீங்க என்ன பண்ணுங்க இந்த போட்டோவை எனக்கு அமிச்சிட்டு உங்க கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு போங்க இந்த செருப்பு ஸ்டாக் வந்த உடனே நானே உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க நம்ம ஹீரோ போயிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டாரு மறுநாள் கால கிடையாது ஈவினிங் எந்திரிச்சு அந்த குட்டி பொண்ணையும்

அவளுக்கு ஒரே ஒரு செருப்பு கொடுக்கணும் தயவு செஞ்சு எனக்காக ஒன்னே ஒன்னு பண்ணி கொடுங்க அப்படின்னு போது சரி ஓகே பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிட்டாரு இப்போ அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த டாக்டர் காமிக்கிறாங்க டாக்டர் பார்க்க ஒரு கணவன் மனைவி வந்திருக்காங்க இந்த பொண்ணுக்கு கர்ப்பமே உருவாக மாட்டேங்குதான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த லேடியோடைய கருமுட்டையில ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்க ஒன்னும் கவலையே படாதீங்க எவ்வளவு வேணா பணம் செலவாகட்டும் ஆனா எங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பணம் இருக்கு அப்படின்னா எங்க கிட்ட அதுக்கான தீர்வு இந்த பொண்ணுங்கள்ல ஏதாவது ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணுங்க இந்த பொண்ணுங்க மாதிரியே உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் வேற காமிச்சுக்கிட்டு இருக்கான் அதாவது இந்த லேடி எந்த பொண்ணை செலக்ட் பண்றாங்களோ அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு கரும் முட்டையை வளர வச்சு அந்த முட்டையை ஆட்டைய போடுத்து வந்து அது மூலயமா குழந்தை பிறக்க வைப்பானா இப்போ அப்படியே சீன் கட்டாவது நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ கைக்கு அந்த செருப்பு கிடைச்சிருச்சு நம்ம ஹீரோ நேரா போயிட்டு ஹீரோயினை மீட் பண்றாரு மீட் பண்ணி செருப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அவங்க இந்த செருப்பை பார்த்துட்டு ஆனந்த கண்ணீரே வடிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னமா நீங்க கேட்ட பொருள் கிடைக்கல அப்படின்னாலும் அழுகுறீங்க கிடைச்சாலும் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு இல்லங்க கடந்த ஒரு வருஷமா இந்த போட்டோ வச்சுட்டு கடகடையா அலைஞ்சுகிட்டு இருக்கேன் ஆனா உங்ககிட்ட சொன்ன ஒரே நாள் செஞ்சு கொண்டு வந்துட்டீங்களே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு போது இதுல என்னங்க இருக்கு உங்களுக்கு செருப்ப கொண்டு வந்து கொடுக்க நாளா பாக்கிய பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு போன ஹீரோ நான் வேணா ட்ரையல் பண்ணி பாக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இது என்ன கடையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இல்லங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த செருப்பு பத்தாம போயிடுச்சு அப்படின்னா இப்பயே கையோட கொண்டு போய் சரி பண்ணி கொண்டு வருவேன் அப்படின்னு போது அப்படின்னா ஓகே வாங்க போட்டு பாருங்க அப்படின்னு போது நம்ம ஹீரோ அந்த செருப்பை ஹீரோயின்க்கு போட்டு விட்டு அப்படியே ரொமான்டிக்கா ஒரு லுக் விட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இப்போ ஒரு அழகான பாட்டு வரும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் நினைச்சு பாக்குறாரு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ஹீரோ அவருடைய டாக்டர் மீட் பண்றாரு மீட் பண்ணி இப்பதான் என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய நேரத்தை தூங்கியே கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றேன் ஏன்னா இப்பதான் ஒரு பொண்ணை பார்த்து லைட்டா லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அந்த பொண்ணுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா

ஒன்பதரை மணிக்கு மேல ஆயிடுச்சு நம்ம ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு இதே டைம்ல நம்ம ஹீரோயின காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு நாலஞ்சு ரவுடி பசங்க சருகு போட்டு ஜாலியா விளையாடிட்டே இருக்கானுங்க பயங்கரமா கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க அந்த பக்கமா ஹீரோயின் போறாங்க ஹீரோயின் கொண்டு போற ஃப்ரூட் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு என்ன செல்லும் எங்களுக்கு ஃப்ரூட் மட்டும் தான் குடுப்பியா செல்ஃபி கொடுக்க மாட்டியா செல்ஃபி வேணும் செல்ஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சாவிய புடுங்கி வச்சுக்கிறாங்க யாரா நீங்க ஏண்டா அப்படி பண்றீங்க ஒழுங்கா வண்டியோடைய கீ கொடுங்க இல்லனா போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் பண்ணுவேன் அப்படின் போது தாராளமா கால் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கலாட்டா பண்ணிட்டே இருக்கும்போது போது அந்த பக்கம் நம்ம ஹீரோ போறாரு பரத் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு போது இந்த சவுண்ட நம்ம ஹீரோ கேட்டு இறங்கி வராரு சரியான தூக்க கலக்கமா இருக்காரு இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஹீரோ தூங்கிடுவாரு வந்து என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இவங்க எல்லாமே சொல்றாங்க செல்ஃபி கொடுத்தாதான் கீ கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க எப்படியாச்சு கீ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஏங்க ஒரே ஒரு செல்ஃபி தானே கேக்குறாங்க செல்ஃபியை கொடுத்துட்டு கீ வாங்கிட்டு போக வேண்டியது டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு நான் எதுக்காக அவனுங்களுக்கு செல்ஃபி கொடுக்கணும் அவனுங்க யாருன்னு எனக்கு தெரியாது தயவு செஞ்சு கீய வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் நம்ம ஹீரோ போயிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு பாட்டை சவுண்டா வச்சு கேக்குறாரு பயங்கர தூக்க கலக்கமா இருக்கும் இப்போ லைட்டா தூக்க கலக்கம் கலையுது இப்ப போயிட்டு அந்த பசங்க கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு தயவு செஞ்சு கீய கொடுங்க தயவு செஞ்சு கீய கொடுங்க அப்படின்னா அவனுங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்றானுங்க அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா போட்டோ எடுக்காம விட மாட்டோம் அப்படின்னு போது நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஏமா ஒரு வாட்டி சொன்னா அவனுக்கு புரியாதா

படுத்து தூங்கிட்டு இருப்பாரு இப்ப போயிட்டு தூங்கிட்டாரு அப்படியே மறுநாள் கால விடியுது என்ன விஷயமாச்சோ எல்லாமே ஞாபகத்துக்கு வருது இப்போ இருக்க அவனுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி அவனுங்களை தேடி கண்டுபிடிச்சி போட்டு போல புலன் புலக்கிறாரு செம்ம அடி அடிக்கிறாரு அடிச்சு பறக்க விடுற எல்லா விஷயத்தையுமே செல்ஃபியா ரெக்கார்ட் பண்றாரு செல்ஃபியா போட்டோவா கிளிக் பண்ணி அதை நம்ம ஹீரோயின்க்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு இதையெல்லாம் பார்த்து ஹீரோயின் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க சரி ஓகே நீ வந்து என்ன வீட்டுல மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ முடிக்கிறாங்க ஆ முக்கியமா லஞ்சுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருப்பாங்க வர முடியாதுமா அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் முக்கியமான வேலை இருக்கு அப்படின்றாரு அப்படின்னா ரெண்டு மணிக்கு வா அப்படின்னா ரெண்டு மணிக்கு வர முடியாது நான் வேணா நாலு மணிக்கு வரேன் அப்படின்றாரு சரி ஓகே வந்து தொலை அப்படின்னு சொல்றாங்க இப்போ அப்படியே நாலு மணி ஆகுது நம்ம ஹீரோ இப்பதான் எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு அப்படியே கிளம்பி வராரு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அப்பா அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்பதான் உன்னுடைய ஆளு வருவாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பொறுமையா போயிட்டு உட்காந்தா ஹீரோயின் ஹீரோவை பத்தி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க நம்ம ஹீரோயின் நைட் முழுக்க ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிருப்பாங்க வாய்ஸ் நோட்லாம் எல்லாம் போட்டிருப்பாங்க நம்ம ஹீரோ தான் சமையா தூங்கிருப்பாரு இல்லையா இப்போ அந்த மெசேஜ் எல்லாம் நெட் ஆன் பண்ணி ஒன்னு ஒன்னா வர ஆரம்பிக்குது இந்த பொண்ணு ஏதோ எனக்கு வாய்ஸ் நோட் அமைச்சிருக்காளே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க இது நம்ம ஹீரோ பப்ளிக்கா போட்டு கேட்டுட்டு இருப்பாரு ஹீரோயின்க்கு அவமானமா போச்சு சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வாய்ஸ் நோட்டை ஆஃப் பண்றாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஊரை சுத்துறாங்க ஹீரோவோ ஹீரோயினோ தியேட்டருக்கு படம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க ஒன்பதரை மணி தாந்துச்சு நம்ம ஹீரோவால தூக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல வாமா வீட்டுக்கு போலாம் உடம்பு சரியில்ல ஒரு மாதிரி தலையெல்லாம் ஒலிக்குது வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க கிளம்புறாரு இப்போ செக் போஸ்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டிராபிக் போலீஸ் ஒரு பொண்ணு குடிச்சிட்டு வந்துருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இறக்கி விசாரிச்சுட்டே இருக்கும்போது இதே டைம்ல நம்ம ஹீரோ தூக்க கழகத்துல வண்டியை ஒழுங்கா ஓட்ட முடியாம அந்த போலீஸ் உடைய கிண்டிலேயே வண்டிய விட்டுறாரு அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க குடிச்சிட்டு வண்டியை ஓட்டினாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா குடிச்சிட்டும் ஓட்டல அவ்வளவுதான் இன்னைக்கு கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு போது நம்ம ஹீரோயின் உனக்கு ஒண்ணு ஆகாது நான் உன்னை விட்டு போக மாட்டேன் எங்க அம்மாக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அந்த வேலைய முடிச்சுட்டு ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு போறேன் நாளைக்கு கால தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க அம்மா தாய் இங்க இருந்து கிளம்புமா போலீஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ண நீ வீட்டுக்கு போ இவங்க பெருசா ஒன்னும் பண்ண மாட்டாங்க நாளைக்கு காலையில நானே வெளிய வந்துட்டு உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்தி அமைச்சு வைக்கிறாரு இவங்க போனோடனே ஐயா இன்னைக்கு என்ன வீட்டுக்கு அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே எந்த செல்ல போயிட்டு படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சா நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு சரி ஓகே இவனை போட்டு பொழக்குடா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் வந்து லட்டியை தூக்கும்போது இவன் தூங்குறான் எழுப்பிட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பை ட்ரை பண்றாங்க ஆனா நம்ம ஹீரோ ஏஞ்சிக்கவே மாட்றாரு அன்னைக்கு நைட்டு முழுக்க எழுப்ப ட்ரை பண்றாங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி போலீஸே டயர்ட் ஆகி தூங்கிடுறாங்க மறுநாள் காலைல ஹீரோக்கு ஹீரோயின் கால் பண்றாங்க கால் பண்ணா போலீஸ் தான் ஃபோன் அட்டென்ட் பண்றாங்க என்னமாச்சு அந்த பையனுக்கு போயிட்டு நைட்டு படுத்தா கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டான் போல எழுப்புனா கூட ஏஞ்சிக்க மாட்டான் அப்படின்னு போது இதை நம்ம ஹீரோயின் தப்பா புரிஞ்சுட்டு பிரஸ் மீடியா ரிப்போர்டர்ஸ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கே வந்துட்டாங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்சு கொலை கோமா ஸ்டேஜுக்கு போக வச்சிட்டீங்க அப்படின்னு போது நாங்க அடிக்கவே இல்ல அவனை எழுப்பவே முடியல தூங்கிட்டு இருக்கான் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு போது இவங்க சமையா சண்டை போடுறாங்க இந்த டைம்ல ஹீரோடைய அண்ணன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவன் கோமா ஸ்டேஜுக்கு போல அவனுக்கு இந்த மாதிரி ஸ்லீப்பிங் பியூட்டி சின்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி இருக்கு அந்த வியாதியால பாதிக்கப்பட்டதுனால நைட்டு பத்து மணிக்கு தூங்க ஆரம்பிச்சான் அப்படின்னா மறுநாள் ஈவினிங் நாலு மணிக்கு தான் கண்ணையே முடிப்பான் அதுக்கு நடுவுல என்ன பண்ணாலும் ஏஞ்சிக்க மாட்டான் அப்படின்னு போது ஹப்பாடா ஏன் மேல பழி உழல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சந்தோஷப்படுறாரு இத கேட்டவனே ஹீரோயின்க்கு மனசே உடஞ்சி போச்சு அட பாவி அப்படின்னா போய் சொல்லிருக்கியா ஆரம்பத்துல காருக்குள்ள போயிட்டு பாட்ட சவுண்டா வச்சது எப்ப கால் பண்ணாலும் நைட்டு பத்து மணிக்கு மேல அட்டன் பண்ணாம சில காரணங்கள் சொன்னது ஒரு மணிக்கு வந்து என் அப்பா அம்மாவை மீட் பண்றா

அப்போ எங்க எப்ப வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது கரெக்டா அவங்க கால் பண்றாங்க நாங்க வர லேட் ஆகும் அப்படின்னு போன் பண்ணிருப்பாங்க நம்ம ஹீரோ ஃபோனை வாங்கி அவரு பேசாம இந்த குழந்தைகிட்ட குடுக்கிறாரு நீ பேசுமா அப்படின்னு போது அம்மா எங்க இருக்கீங்க எப்ப வருவீங்க அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பாப்பா கேக்கும் போது நாங்க வர கொஞ்சம் லேட் ஆகும் உன்னுடைய சித்தப்பா எங்க அவருகிட்ட உடனே போன கொடு அப்படின்னு போது அம்மா நீங்க பேசுறதே கேக்கல கேக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பாப்பா சொல்றா இதே டைம்ல இந்த அண்ணன் வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது போது ஆப்போசிட்ல ஒரு ஆம்புலன்ஸ் வந்து இந்த வண்டியை அடிச்சு தூக்குது ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் போன் கட் ஆகுது இந்த குழந்தை அலோ அலோ அப்படின்னு சொல்ல என்னமா போன் கட் ஆயிடுச்சா சரி குடு அவங்களே கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனை வாங்கி வச்சிக்கிறாரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஹாஸ்பிடல்ல இருந்து கால் பண்றாங்க கால் பண்ணி இந்த மாதிரி அண்ணாக்கும் அன்னைக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த ஹாஸ்பிடலுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல குழந்தைய தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு ஓடுறாரு அங்க போயிட்டு பார்த்தா அண்ணாவும் அண்ணியும் இறந்து போய் கிடக்குறாங்க இந்த குழந்தைக்கு இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னே புரியல அம்மா வந்து வந்து படுத்துட்டு இருக்கீங்க ஏன் வாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அம்மாவையும் அப்பாவையும் எழுப்ப ட்ரை பண்ணும் நம்ம 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 ஹீரோ அப்படியே உடஞ்சு போயிட்டு ஹீரோக்குன்னு யாருமே கிடையாது ஹீரோக்கு இந்த இந்த அண்ணாவும் அண்ணியும் தான் எல்லாமே செம்மையா குட்டி பாப்பா ஓடி சித்தப்பா சித்தப்பா நீ என்னக்கு அப்பா அம்மாக்கு என்னாச்சு ஏன் ஏஞ்சிக்க மாட்டாங்க நீ தானே தூங்குவாங்க நினைச்சிட்டு சமயம் அழுகிறாரு இப்போ ஒன்பதரை மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அலாம் அடிக்குது இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ ஆட்டோமேட்டிக்கா தூங்கிடுவாரு இப்போ டாக்டர் கிட்ட போயிட்டு உதவி கேட்கிறாரு எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு டெட் பாடிய எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது அத போலீஸ் தான் சொல்லணும் நீங்க எதுவா இருந்தாலும் போலீஸ் கிட்ட போயிட்டு பேசிக்கோங்க என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோ அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டுக்கும் கிளம்ப முடியாது வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது ஏன் இப்போ நம்ம ஹீரோவால நடக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு அங்க இருக்க ஒரு ஸ்டூல்ல அப்படியே ஜாலியாக இந்த குழந்தையும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா இப்போ நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வராரு அவரு வந்து இந்த குழந்தைக்கு பால் பிஸ்கெட் எல்லாம் வாங்கி தர்றாரு டெட் பாடிய வீட்டுக்கு கொண்டு போக ஹெல்ப் பண்றாரு இப்போ ஆம்புலன்ஸுக்குள்ள அந்த டெட் பாடி மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவையும் தூக்கி படுக்க வைக்கிறாங்க நம்ம ஹீரோ போன மாதிரி படுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்கா காமிக்கிறாங்க இப்போ அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ லேட்டா தூங்குவாரு லேட்டா ஏஞ்சி பாரு இல்லையா இதனாலயே நம்ம ஹீரோவால அந்த குட்டி பாப்பாவை ஒழுங்கா பாத்துக்கவே முடியல நம்ம ஹீரோ நாலு மணிக்கு கண்ணை முடிக்கிறாரு வெளியே வந்து பார்க்கும் போது அந்த குழந்தை அங்க மயக்கம் போட்டு கிடக்குறா வது உனக்கு என்னமாச்சு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனா இந்த குழந்தை ஒழுங்கா சாப்பிடாம ஒழுங்கா தண்ணி குடிக்காம இந்த மாதிரி டீஹைட்ரேட் ஆயிட்டு என்னையா மனுஷன் இல்லாம ஒரு குட்டி குழந்தைய கூட உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியாத அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பயங்கரமா திட்டாரு இப்ப அந்த குட்டி குழந்தை கண்ணை முடிச்சிட்டு நம்ம ஹீரோ கூப்பிடுறா கூப்பிட்டு சாரி சித்தப்பா என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு போது நீ ஏன்டா மன்னிப்பு கேக்குற நான் தான் உன்னை ஒழுங்கா பாத்துக்கல அப்படின்னு போது இல்ல இல்ல பரவாயில்ல தான் வந்துட்டு தூங்குறது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு நீ ஒன்னும் கவலைப்படாத சித்தப்பா நான் வந்துட்டு சீக்கிரமாவே குணமாயிடுவேன் குணமாந்ததுக்கு அப்புறமா நானே உன்னை பாத்துக்கிறேன் சரியா அப்படின்னு போது நம்ம ஹீரோ ஓகேலா கண்ணா அப்படின்றாரு இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாவது மறுநாள் காலில காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ செமையா தூங்கிட்டு இருக்காரு இந்த குழந்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளியவே பாத்துட்டு இருக்கா மத்த பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க அப்பதான் இந்த குட்டி பொண்ணுக்கு அப்பா சொன்ன விஷயம் ஞாபகம் வருது இங்க பாருக்கண்ணா நீ ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சா மட்டும்தான் நீ வந்துட்டு பெரிய ஆளா ஆக முடியும் அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்க முடியும் நீ நீ ஸ்கூலுக்கு போனா மட்டும்தான் அப்பாக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த விஷயம் அப்படியே மைண்டுக்குள்ள ஓட நம்ம எதுக்கு சித்தப்பாவை எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த பாப்பா பார்ட்னு கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டா அங்க ஒரு பஸ் வருது அந்த பஸ்ல ஏறி இந்த ஊருக்கு போனோம் அப்படின்னு போது அந்த ஸ்கூல் பக்கம்லாம் இந்த பஸ் போகாது வேற பஸ்ல ஏறி போமா அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு போறாங்க இந்த குழந்தை போயிட்டு பஸ் வரும் பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கே இருக்கா ரொம்ப நேரமா வெயிட் பண்றா இந்த குழந்தைக்கி அழுகையே வருது நம்ம தொலைஞ்சு போயிட்டோம்

எனது earth... <situación> ஸ்டேஷனுக்கு போனா அங்கதான் அந்த குட்டி பாப்பா இருக்கா அந்த குட்டி பாப்பா கூட இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தோன்னே ஓடி வந்து ஹக் பண்ணா ஏங்க குழந்தைய ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கேக்கும் இல்ல இது என்னுடைய தப்பு தான் இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் சரி ஓகே குழந்தைய பத்திரமா கூட்டிட்டு போங்க போறதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர்ல உங்க பேரு டீட்டெயில் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு போது ஓகேன்னு சொல்லிட்டு எவரும் இங்கிருந்து கிளம்புறாரு அதுக்கப்புறம் இந்த குழந்தைய நல்லா பாத்துக்கிறாரு ஆனா டைம் டைமுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் போக முடியாது நான் டைமுக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரேன் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் கிட்ட போயிட்டு பேசும்போது போது உங்களால கண்டிப்பா இந்த கண்டிஷன்ல குழந்தைய பார்த்துக்க முடியாது இந்த குழந்தைக்கு வேற ஏதாவது கார்டியன் போடுங்க அவங்க இந்த குழந்தைய பாத்துக்கிட்டோம் நீங்க அடிக்கடிய போயிட்டு இந்த குழந்தைய கவனிச்சுக்கோங்க அப்படின்னு போது நம்ம ஹீரோவால இந்த குழந்தைய பிரியவே முடியாது யோசிக்கிறாரு நம்ம எப்படி இந்த குட்டி பாப்பாவை விட்டு இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஆனா ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோக்கு தூங்குறதுல ப்ராப்ளம் இருக்கு சீக்கிரமா ஏஞ்சிக்க வர வேற மாட்டாரு சரி ஓகே அவங்க சொன்னதான்

என்னால நீ இல்லாம இருக்க முடியாது ப்ளீஸ் என கூட கூட்டிட்டு போ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை சமயம் அழுக ஆரம்பிக்கிறா நம்ம ஹீரோக்கா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அழுதுட்டே அங்க இருந்து வந்துடுறாரு வந்துட்டு வேலையெல்லாம் பாக்குறாரு அப்படியே போயிட்டு தூங்கிடுறாரு மறுநாள் கால விடியுது விரிஞ்சா அட விடியுது விடியுது அப்படின்னு வருது மக்கள் ஈவினிங் ஆகுது நம்ம ஹீரோ கண்ணை முழிக்கிறாரு அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குட்டி பாப்பாவும் கூடவே நம்ம ஹீரோயினும் பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது ஒருவேளை இது இமேஜினேஷனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம ஹீரோயினும் அந்த குட்டி பாப்பாவும் சேர்ந்துட்டு கூட்டாஞ்சோடு ஆக்கி விளையாடிட்டு இருக்காங்க ஆக்சுவலா என்ன விஷயம் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஆபனேஜுக்கு போயிட்டு ஏதோ கணக்கு எல்லாம் எடுக்கிறாங்க இந்த டைம்ல லைன்ல வந்த குழந்தைகள்ல இந்த குட்டி பாப்பா மட்டும் தொமால்னு கீழே ஒழுகுறா தங்கம் உனக்கு என்னாச்சு நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஓடி வந்து தூக்குறாங்க அதுக்கப்புறம் தான் இங்க கூட்டு வந்திருப்பாங்க இங்க பாரு உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு உனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு அப்படின்னா உன்னை பிரிஞ்சு போன இப்போ உனக்கு இருக்கிற அதே வீக்னஸ் அதாவது இந்த குழந்தை இந்த குழந்தைக்காக நான் கூட வந்து சேர்ந்துக்கிறேன். இதுக்கு இந்த குழந்தையை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. இந்த குழந்தையை நான் பத்திரமா பாத்துக்கறேன் அப்படிin சொல்லிட்டு அவங்களே தூக்கிட்டு போயிட்டு குழந்தைக்கு சாப்பாடு குடுக்குறாங்க. ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. திரும்ப கூட்னு வராங்க. அந்த குழந்தையை ரொம்பவே நல்லா பாத்துக்கறாங்க அப்படின்ற மடி காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ கூடவும் பேட்ச் போயிட்டாங்க மூணு பேரும் ஒண்ணா சேர்ந்து எல்லாத்துக்கும் போறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ குழந்தையை கூட்டிட்டு வண்டர்லாக் போறாரு. அங்க போயிடு விளையாடிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை எங்கலாம் போதோ எல்லா வசதியுமே நம்ம ஹீரோ ஃபோட்டோ கிளிக் பண்றாரு அங்க ஒரு ராட்டினம் இருக்கும் அந்த ராட்டனத்துல ஏத்தி விட்டு அந்த குழந்தை விளையாடிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கால் பண்றாங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை காமிக்கிறாரு நம்ம ஹீரோயின் கிட்ட வராங்க குழந்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது தோ இங்க தான் விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா அங்க குழந்தைய ஆளை காணும் எங்க குழந்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது ஏமா இப்பதான் விளையாடிட்டு இருந்தா ஒரு செகண்ட்ல காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒண்டர்லா முழுக்க தேடுறாங்க ஆனா எங்க தேடியுமே குழந்தைய முடியல இங்க இருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதே டைம்ல இன்ஸ்பெக்டர் வராது இன்ஸ்பெக்டர் கிட்டயுமே போயிட்டு சொல்லும்போது கொஞ்சம் அறிவே கிடையாதா குழந்தைய அடிக்கடி இந்த மாதிரி தான் தொலைச்சிருவியா குழந்தைய உன்னால ஒழுங்கா பார்த்துக்க முடியாத அப்டின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்ணுக்கு முன்னாடி தான் இருந்தா ஒரு செகண்ட்ல காணாமல் போயிட்டா யாரு வந்து தூக்கிட்டு போனா அப்படி தெரியல தயவு செஞ்சு குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னும் போது நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க நான் உடனே குழந்தைய தேடுற வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட்டு தேடி பாக்குறாரு அந்த குழந்தைய பத்தி யோசிச்சு பாக்குறாரு இவருக்கு சமயம் தூக்கம் வருது தூங்கிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு போட்டோவை பத்தி யோசிக்கிறாரு அந்த குழந்தை எங்கெல்லாம் போச்சோ எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ போட்டோவா கிளிக் பண்ணிருப்பாரு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க பாத்தீங்களா ஒரு தாடிக்கார தாத்தா அவர் மேல டவுட்டா இருக்கு ஏன்னா அந்த தாத்தா தான் ஒரு மாதிரி பயந்து போன மாதிரி ஓடி இருப்பாரு இந்த ஆளு எதுக்காக பயந்துட்டு ஓடினா இந்த ஆள் கண்டிப்பா தனியா தான் வந்திருக்கான் தனியா எதுக்காக இந்த மாதிரி வயசான ஆட்கள்லாம் ஒண்டர்ல வர போறாங்க இங்க என்னமோ சம்திங் ராங் இருக்கு

தனியா வந்தாரு அங்க இருக்கிற ஒரு டீ கடைக்கு வந்து டீ குடிச்சாரு டீ வந்துட்டு ஒன்னே ஒன்னா ஆர்டர் பண்ணி வாங்கினாரு அதுக்கப்புறம் குழந்தைய காணும் நாங்க ரெண்டு பேரும் தேடிக்கிட்டே இருக்கும் போது இவரு ஓடி வந்து என் மேல இடிச்சுட்டு என்ன பார்த்து பயந்துட்டு ஓடினாரு அவர்கிட்ட என்னமோ தப்பு இருக்கு இவர தேடி கண்டுபிடிச்சு விசாரிச்சா குழந்தை எங்க இருக்கான்னு கண்டிப்பா தெரிய வரும் அப்படின் போது சரி ஓகே சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க அதுக்கான அவசியமே கிடையாது அன்னைக்கு அவரு டீ வாங்கி குடிச்சிட்டு யூபிஐல பேமெண்ட் பண்ணாரு அந்த கடைக்கு போயிட்டு விசாரிச்சா கண்டிப்பா அந்த ஆளுடைய டீடைல் கிடைக்கும் இருக்கும் அப்படின்னு போது இங்க இருந்து போறாங்க அந்த கடையில டீடைல் வாங்குறாங்க பேங்க கண்டுபிடிக்கிறாங்க என்னது பேங்க கண்டுபிடிக்கிறாங்களா பேங்க கண்டுபிடிக்கல பேங்க் அக்கௌண்ட கண்டுபிடிச்சிட்டு பேங்குக்கு போயிட்டு அந்த அக்கவுண்ட் டீடைல் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அங்க வச்சா பாரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டு இருக்காரு எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் தலையில பட்டு அவரு இறந்து போய் கிடந்தாரா போலீஸ் டெட் பாடியா தான் இவரை தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவுடைய மனைவி சமயம் அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ ஏதோக்கா ஒண்ணுமே புரியல போலீஸ்க்கும் புரியல கடைசியா அந்த குழந்தைய எங்கன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இங்க அந்த மனுஷனே இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி உட்காடுறாரு அப்ப இந்த போலீஸ் இங்க பாரு நீ ஒன்னும் கவலைப்படாத குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்ற மனநிலையில நானே கிடையாது ஏன்னா இறந்து போனவங்களை திரும்ப கொண்டு வர முடியாது அதே போலதான் கடத்திட்டு போன குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் கண்டுபிடிச்சிடலாம் என் ஃபீலிங்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்ற மாதிரி

இவரு கதை சொல்லிட்டே இருப்பாரு அப்போ போன் கால் வருது உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இங்க இருந்து கிளம்பி ஒரு கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாங்க அங்க போயிட்டு பார்த்தா ஒரு குழந்தையுடைய டெட் பாடி இருக்கு நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி மனசுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த குழந்தை அந்த குழந்தையா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே கிட்ட போயிட்டு பார்த்தா நல்ல வேலையா அந்த பாப்பா கிடையாது இங்க வேற ஏதோ ஒரு குழந்தை இறந்து போய் கிடக்குது ஹப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எல்லாம் வந்து இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு இது என்னுடைய குழந்தை இந்த குழந்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணாம போயிச்சு யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது தயவு செஞ்சு அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க யாராவது இந்த குழந்தைய பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தகவல் கொடுங்க அது மட்டும் இல்லாம யாராவது இந்த குழந்தைய கடத்திட்டு போயிட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்காக அந்த குழந்தைய கொண்டு வந்து கொடுத்துருங்க நானே உங்களுக்கு காசு தரேன் அப்படின்றாரு இங்க இருக்க பிரஸ் மீடியா ரிப்போர்டர்ஸ் கொஞ்சம் தான் வாய் நீளமா இருக்குமே அவங்க இஷ்டத்துக்கு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ பேனு கத்துறாரு இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோ ரொம்ப நாளா குழந்தைய தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காரு ஒரு முழுக்க தேடுறாரு எங்க தேடியுமே அந்த குழந்தை கிடைக்கவே இல்ல ஒரு டீ கடைக்கு முன்னாடி போயிட்டு உட்காந்து தண்ணி குடிச்சுட்டே இருக்கும்போது போது அங்க டோனி இருக்கான் டோனி ஏதோ ஒரு குழந்தைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே இந்த பாட்டு பாடிட்டு போறான் அந்த குட்டி பொண்ணு பாடுவா இல்லையா சிக்கி சிக்கி சித்தப்பான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுவா அந்த பாட்டை இவன் பாடிட்டு போறான் இந்த பாட்டை நம்ம குட்டி பாப்பா மட்டும்தானே பாடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பின்னாடி போகும்போது அவன் பார்த்து பயந்துட்டான் யாரும் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான்

இந்த ஒரு மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க நான் இதுக்கப்புறம் சேஃபா இருக்கேன் நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் அப்படின்னு போது இதான் உன்னுடைய கடைசி வாய்ப்பு கொஞ்ச நாளைக்கு எங்கேயாச்சும் போயிட்டு தலைமறைவாரு நான் சொல்ற வரைக்கும் வராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்க இருந்து கிளம்புறாரு இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க நம்ம ஹீரோ சொன்ன விஷயம்லாம் கேட்டு அந்த இன்ஸ்பெக்டரே பயங்கரமா காண்டாகிறாரு நீ முழிச்சிட்டு இருக்கிறதே ஆறு மணி நேரம் இதுல உனக்கு இந்த ஸ்டண்ட்லாம் தேவையா அது கூட பரவாயில்ல ஒரு மனுஷனை புடிச்சு வைக்க கூட உனக்கு துப்பு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வரும் இங்க வந்துட்டு நிறைய பிராடு பசங்களுடைய டீடைல் எல்லாம் அந்த டீடைல் காமிங்க அதுல அந்த பிராடு யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு போது இப்போ ஃபைல் எல்லாம் ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க அப்படி காமிக்கும் போது நம்ம ஹீரோ கரெக்டா டோனியை பார்த்து கண்டுபிடிச்சிடுறாரு இவன் தான் அந்த பிராடு அப்படின்னு போது ஐயா இவனை நான் தான் நிக்கி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தேன் எதுக்காக அப்படின்னா ஒரு பொண்ணு கிட்ட இவன் தப்பான நடக்க ட்ரை பண்ணிருக்கான் அந்த பொண்ணு வந்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஆள் சொல்லும்போது அந்த ஆள் தான் இந்த ஆளை போட்டு அடிச்சு போலீஸ்ல மாட்டி விட்டாரு நான் தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் சொல்றாரு இப்போ இந்த பைல டோனியுடைய ஃபோன் நம்பரு அட்ரஸ் எல்லாம் இருக்கு போன் நம்பருக்கு கால் பண்ணா ஃபோன் போக மாட்டேங்குது சுவிச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வருது இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கே போறாங்க வீட்டுக்கு போனா டோனிக்கு அப்பா அம்மா குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது ஒரே ஒரு பாட்டி மட்டும் இருக்காங்க வீட்டை போயிட்டு சர்ச் பண்றாங்க இவங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சர்ச் பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மருந்து டப்பா கிடைக்குது இந்த மருந்தோடைய பேரை பார்க்கும் போது இதுக்கு முன்னாடி இந்த பேரை நம்ம எங்கேயோ பாத்துருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு யோசிச்சவரு நேரா வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போயிட்டு அண்ணன் இறந்து போகும் ஒரு சட்டை போட்டிருப்பாரு அந்த சட்டைய போலீஸ் திரும்ப கொடுத்திருப்பாங்க அந்த சட்டையில ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருந்திருக்கும் அந்த ஸ்டிக்கர்ல இருக்க மருந்துடைய பேரும் இந்த மருந்து டப்பால இருக்க மருந்துடைய பேரும் சேம் தான் மக்களே இந்த ஸ்டிக்கர் எப்படி அண்ணனுடைய சட்டையில வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி இது எதுக்கான மருந்துன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு போது நம்ம ஹீரோயின் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கூகுள்ல செக் பண்றாங்க செக் பண்ணி இது கருமுட்டைய அதிகப்படியா வளர வைக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லும் போது பார்த்தான மஹி ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு அடுத்த சீன்ல இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட போயிட்டு மீட் பண்றாங்க இந்த மீட்டிங்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க அந்த லேடி டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல காமிச்சாங்க பாத்தீங்களா அதே விஷயத்த இவங்க சொல்றாங்க பெண்களுக்கு கருமுட்டையை வளர வைக்க அதிகப்படியா இந்த மாத்திரைய யூஸ் பண்ணுவாங்க இந்த மாத்திரையை யூஸ் பண்ணா பெண்கள் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுவாங்க இது ஒரு மாதிரியான ட்ரக்ஸ் ரொம்ப ரேர் கண்டிஷன்ல பெண்களுக்கு கருமுட்டையே வளரல இல்லனா வளர்ச்சி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு போது லைட்டா எடுத்துக்கலாம் இல்லனா இந்த மாத்திரையை தொடவே கூடாது அப்படின்றாங்க நம்ம ஊர்ல கருமுட்டையெல்லாம் கடத்தி விக்கிற மாதிரி எதாவது கும்பல் இருக்காங்களா அந்த மாதிரி ஏதாவது இல்லீகலான வேலையெல்லாம் மெடிக்கல் பீல்டுல நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே கேக்குறாரு அந்த டாக்டர் கிட்ட கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா கருமுட்டையுடைய வேல்யூ லட்ச கணக்குல போகும் ஒரு கருமுட்டையை வச்சு நம்ம வந்துட்டு லட்ச கணக்குல பணம் பார்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த கும்பல் யூஸ் பண்ற மாத்திரியா தான் இது இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இந்த டாக்டர் சொல்றாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்றாரு அந்த போலீஸ் ஒரு விஷயத்த இன்வெஸ்டிகேட் பண்றாரு அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மீட்டிங் இந்த போலீஸ் என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னா உன்னுடைய அண்ணாவும் அண்ணியும் பைக்ல போயிட்டே இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க அதாவது ஒரு ஆம்புலன்ஸ் முட்டி அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிட்டு இறந்து போயிட்டாங்க இல்ல என்ன விஷயம் அப்படின்னா கடைசியா உனக்கு மட்டும்தான் உன்னுடைய அண்ணா அண்ணி கால் பண்ணாங்க ஆனா வீட்டுக்கு போயிட்டு இருந்த உன்னுடைய அண்ணா அண்ணி எதுக்காக திரும்பி ஒன் வேலை வேற எங்கேயோ போக ட்ரை பண்ணாங்க அப்படின்னு தான் புரியல ஏன்னா அவங்க வீட்டை நோக்கி வரும்போது சாகல வீட்டை நோக்கி வந்துட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் திரும்பி எங்கேயோ ஒன் வேலையே போக பாத்திருக்காங்க அப்பதான் இந்த ஆம்புலன்ஸ் வந்து முட்டி இறந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அவங்க ஆக்சிடென்ட் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு ஆனா அவங்க உடல் காயங்கள்லாம் பாக்கும்போது அவங்கள யாரோ அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் சொல்றாரு இத கேட்ட மகிவுக்கு செம்ம ஷாக்கு எனது அண்ணா அண்ணிய அடிச்சு கொலை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அது மட்டும் இல்லாம குழந்தை காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தேடி போகும்போது கருமுட்டை அதுக்கப்புறம் கொலை அப்படின்னு சொல்லிட்டு

அவங்களுக்காக இல்லீகலா சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது இந்த ஹாஸ்பிட்டல் மேல இப்ப நம்ம ஹீரோடைய கண்ணு திரும்புது இந்த விஷயத்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு அவன் ரொம்ப ரொம்ப பெரிய ஆளு அவன் மேல கையெல்லாம் வைக்கவே முடியாது அவன் மினிஸ்டருக்கு சொந்தக்காரன் வேற நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவனுக்கு எதிரா ஏதாவது ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் நமக்கு எவிடன்ஸ் கிடைச்சா கண்டிப்பா அவனை போயிட்டு அரெஸ்ட் பண்ண முடியும் இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை நான் கிளம்புறேன் நீங்க சிசிடிவி கேமரா புட்டேஜ் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இப்போ கேமரா ஃபுட்டேஜ்லாம் செக் பண்றாங்க செக் பண்ணும் போது எதுவுமே அன்யூஷுவலா இல்ல எல்லாமே நார்மலா இருக்கு அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு அண்ணாவும் அண்ணியோ ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க இல்லையா அந்த நாள் ஃபுட்டேஜ் செக் பண்ணுங்க அந்த நாள்ல இந்த ஹாஸ்பிடல்ல ஏதாவது அன்யூஷுவலா நடக்குதான்னு பாருங்க அப்படின்னு போது இவங்களும் அந்த நாள் ஃபுட்டேஜ் போட்டு பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள இருந்து நிறைய இளம் பெண்களை இறக்கி ஆடு மாடு மாதிரி உள்ளுக்குள்ள கூடிக்கு போறாங்க என்னடா பேஷண்ட் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பொண்ணுங்களை இறக்கி கூட்டிக்கு போறாங்க அதுவும் அந்த பொண்ணுங்க அழுதுகிட்டே போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போலீஸ் நோட் பண்றாங்க நம்ம ஹீரோ உடனே அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி சொல்றாரு இந்த விஷயம்லாம் இப்போ நான் ஒரு முக்கியமான ஆளை மீட் பண்ண வந்திருக்கேன் நான் இருந்து கிளம்பி அந்த ஹாஸ்பிடலுக்கு போறேன் நீ என்ன பண்ணு அந்த ஆம்புலன்ஸ் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாரு உனக்கு அந்த டீமோ ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு போது இப்போ வேற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாங்க அப்படி செக் பண்ணி பாக்கும்போது இந்த ஆம்புலன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பாதையில இருந்து வெளியே வருது அந்த பாதையில வந்துட்டு பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராவே இல்ல சரி அந்த பாதை எங்க போயிட்டு முடியுது அங்க ஏதாவது அன்யூஷுவலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு பாக்குறேன் நீங்க வந்துட்டு இந்த ஆம்புலன்ஸ ஃபாலோ பண்ணிட்டே இந்த ஆம்புலன்ஸ் எங்கெல்லாம் போகுதுன்னு பாருங்க வேற ஏதாவது தகவல் கிடைச்சாலும் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி அந்த ஆம்புலன்ஸ் வந்த அந்த சந்துக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது போது பாடஞ்ச ஒரு பெரிய பில்டிங் இருக்கு இந்த பில்டிங் குள்ள ஆம்புலன்ஸ் போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டயர் மார்க்கை வச்சு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு பில்டிங் குள்ள போறாரு போனா ஒரே ரூம் ரூமா இருக்கு நம்ம ஹீரோ ஒரு ரூமுக்கு அடியில தலையை வச்சு பார்க்கும்போது போது ஒரு பொண்ணு அண்ணா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வரா நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டாரு இப்ப அந்த கதவை உடைக்க ட்ரை பண்ணும்போது போது இங்க அவருக்கு அடியாட்கள்லாம் ஓடி வராங்க நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடுறாங்க நம்ம ஹீரோ செமையா ஃபைட் பண்றாரு எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த பொண்ணுங்களை காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் திடீர்னு ஒருத்தர் பின்னாடி பக்கமா வந்து நம்ம ஹீரோடைய மண்டையிலேயே நச்சுன்னு ஒரு போடு போடுறான் அவ்வளவுதான் நம்ம ஹீரோ மட்டையாயிட்டாரு கண்ணை முடிக்கும் போது அங்க அந்த டாக்டரும் டாக்டருடைய அடியாட்களும் இருக்காங்க நம்ம ஹீரோ அந்த டாக்டரை பார்த்து எதுக்காக என்னுடைய அண்ணாவையும் அண்ணியையும் கொலை பண்ண இப்போ என்னுடைய குழந்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உனக்கு இன்னும் முழு கதையே தெரியாதா நான் இப்போ கதை சொல்றேன் பாரு ஆனா மொத்தமா ரெண்டு கதை முதல்ல ஒரு கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த டாக்டரும் டாக்டருடைய ஆட்களும் சேர்ந்துட்டு யாருமே இல்லாத பொண்ணுங்களை கடத்திக்கிட்டு வந்து அவங்களுடைய கருமுட்டை ஆட்டைய போட்டு அது மூலியமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வித்துக்கிட்டு இருக்காங்க இங்க பொண்ணு வந்து அடைச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த பொண்ணுங்க எல்லாரையுமே மாசத்துக்கு ஒரு வாட்டி மெடிக்கல் செக்கப் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போகணும் அப்படி கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு பொண்ணு மட்டும் எப்படியோ இங்கே இருந்து தப்பிச்சிட்டா தப்பிச்சு போன பொண்ணை இவங்க வெரட்டிக்கு போறாங்க தப்பிச்சு ஓடி பொண்ணு கரெக்டா அன்னைக்கு அண்ணாவும் அண்ணியும் வந்துகிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட போயிட்டு உதவி கேக்குறா அவங்களும் வண்டில ஏறி உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுக்கிட்டு போகும் போதுதான் இந்த பொண்ணுடைய மேல ஓட்டிட்டு இருந்த அந்த லேபிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோடைய அண்ணாக்கு மேல ஓட்டி இருக்கு போல இப்ப இவங்க போகும் போதுதான் கரெக்டா நம்ம ஹீரோக்கு அன்னி கால் பண்றாங்க நம்ம ஹீரோ பொண்ணு கிட்ட போன கொடுக்கறாரு அந்த குட்டி பாப்பா பேசும்போது கரெக்டா ஆக்சிடென்ட் ஆகுது ஆக்சுவலா இது ஆக்சிடென்டே கிடையாது இந்த பொண்ணுக்கு இவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிடலுடைய ஆம்புலன்ஸ் கிருஷ்ணா வந்து இவங்கள அடிச்சு தூக்கி இருக்கு மக்களே இப்போ இந்த டாக்டரும் அடியாட்களும் வராங்க இந்த டாக்டர் தான் தன்னுடைய கையால அண்ணாவையும் அண்ணியையும் அடிச்சு கொலப்பன்ட்டு அந்த பொண்ண தூக்கிட்டு போயிருக்கான் இந்த விஷயம் தான் ஆச்சுன்னு ஒரு கதைய சொல்லி முடிக்க இந்த ஒரு கதைய கேட்டவனே நம்ம ஹீரோக்கு கொலை காண்டாவது தக்காளி உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெறியா சண்டை போடுறாரு இங்க இருக்கிற எல்லாரையுமே கொலை பண்றாரு கடைசியா இங்க இருக்கிற பொண்ணுங்களையும் காப்பாத்துறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி டோனிய காமிக்கிறாங்க டோனி வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கான் இந்த டோனி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குட்டி பாப்பாவை கடத்தி அந்த பாப்பாவை நல்லாவே பாத்துக்கிறான் சாப்பாடு குடுக்குறான் பொம்மை வாங்கி குடுக்குறான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இந்த குட்டி பாப்பா அந்த சித்தப்பா பாட்டு பாடும் பாத்தீங்களா அந்த பாட்டு இந்த டோனிக்குமே ரொம்ப புடிச்சிருக்கு போல அத ரெக்கார்ட் பண்ணி வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது போது இங்க வந்த போலீஸ்காரன் மண்டையிலேயே கண்ணை வச்சு எங்கடா அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது நான் தான் வச்சிருக்கேன் அன்னைக்கு அந்த தாடிக்கார இந்த குழந்தையை தூக்கிட்டு போயிருந்தான் அவங்க இருந்து நான் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்றான் ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது ஸ்டார்டிங் சீன்ல அந்த தாடிக்காரன் டோனி ஒரு பொண்ணுகிட்ட கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணா அந்த பொண்ண வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிச்சு இவனை வந்துட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பாரு அந்த தாடிக்காரரு அந்த கான்ல அன்னைக்கு அவனை பார்த்த ஒரு குழந்தையோட போயிட்டு இருந்தான் அவனுடைய மண்டையிலயே அடிச்சு குழந்தைய நான் கடத்திட்டு போயிட்டேன் அந்த குழந்தைய வந்துட்டு நான் தான் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறேன் எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க என்னை எந்த பொண்ணும் லவ் பண்ண மாட்டேது நானே அந்த பொண்ணை வளர்த்து நானே கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு போது இவர் போட்டு போல போலன்னு பொழகிறாரு எங்கடா அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இப்ப நம்ம ஹீரோ சிங்கம் மாதிரி பாஞ்சுக்கிட்டு வந்து ரெண்டு பேரையுமே அடிச்சு தள்ளி விடுறாரு அந்த ரவுடி தப்பிச்சு போலான்னு பார்க்கும் போது ஷூட் பண்றாரு இப்போ நம்ம ஹீரோக்கும் இந்த போலீஸுக்கும் சம்ம சண்டை நம்ம ஹீரோ எதுக்காக இவரு கிட்ட சண்டை போடுறாரு இவர் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த டாக்டர் அடிச்சு முடிச்சுட்டு அந்த ரெண்டாவது கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் இந்த குட்டி பொண்ணை வந்துட்டு பாத்தீங்கன்னா டோனி தான் கடத்தி வச்சிருக்கான் அப்படின்றது டாக்டருக்கு நல்லாவே தெரியும் டோனி வந்துட்டு இந்த டாக்டருடைய ஆளு அப்படின்ற விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த போலீஸ்காரன் கண்டுபிடிச்சிருப்பான் நடுவுல ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பாரு பாத்தீங்களா கிளம்பி போயிட்டு இந்த டாக்டர் மீட் பண்ணி நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ என்ன வேணா பண்ணிக்கோ எனக்கு அந்த குழந்தை மட்டும் வேணும் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின் போது அப்படின்னா நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம் அந்த குழந்தை உனக்கு இந்த கடத்தல் வேலையெல்லாம் நான் பார்த்து பணம் சம்பாரிச்சுப்பேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டு இருக்காரு இப்போ டோனி எங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் கேட்க இவரும் லொகேஷனை சொல்லி அமைச்சிருக்காரு எப்படி அப்படின்னா இந்த டாக்டர் தான் வெளியே போய்ட்டு மறைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த டாக்டருக்கு டோனி எங்க இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரியும் அதெல்லாம் கேள்விப்பட்டு தான் இந்த போலீஸ்கார இங்க வந்து இந்த டோனிய மடக்கி பிடிச்சிருக்காரு இப்ப அப்படியே ரியல் டைம்ல எதுக்காக என்னுடைய குழந்தை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எனக்கு என்னுடைய குழந்தை தான் முக்கியம் வேற எந்த குழந்தை செத்தாலும் பரவாயில்ல அப்படின்றாரு நடுவுல ஒரு ஒரு கதைய சொல்லிருப்பாரு பாதிலேயே ஸ்டாப் பண்ணிருப்பாரு அன்னையோட நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை மயக்கம் போட்டு கீழே அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனா ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் ஹார்ட்ட வந்துட்டு மாத்தி வச்சா மட்டும்தான் உயிர் பழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவரு டோனரை தேடி அழைஞ்சிருக்காரு ஆனா இவருக்கு சரியான டோனரையே கிடைக்கல அது மட்டும் இல்லாம இந்த குழந்தையுடைய பிளட் குரூப் ரொம்ப ரொம்ப ரேரான பிளட் குரூப் பாம்பே பிளட் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரேரான பிளட் குரூப் அவ்வளவுதான் என் குழந்தை சாகப் போற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போது உன்னுடைய குழந்தைய அன்னைக்கு நான் மீட் பண்ண அந்த பொண்ணுடைய ஐடி கார்டை வச்சு அந்த குழந்தைக்கு என்ன பிளட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன் என்னுடைய குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு எப்படியாச்சும் இந்த குழந்தைய கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த தாதிக்காரனை வச்சு இந்த குழந்தையை கடத்த சொன்ன அவரு கடத்திட்டு வரும்போது தான் இந்த டோனி பயபுல்ல மண்டலி அடிச்சுட்டு அந்த குழந்தையை கடத்திட்டு போயிட்டு இருக்கான் இவரு இறந்து போயிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சுன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ வந்துட்டு எனக்கு அந்த குழந்தை வேணும் அந்த குழந்தைக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண பாக்குறாரு இப்போ பத்து மணி அடிச்சு நம்ம ஹீரோவால தூக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல இப்பவே கண்ண மாட்டுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தூங்க ஆரம்பிக்கிறாரு இவரு கன்னை பாயிண்ட் பண்றாரு இந்த டைம்ல இந்த குட்டி பாப்பா அங்க இருக்கிற வீட்டை விட்டு வெளியே வரா வெளியே வந்த குழந்தை சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நம்ம ஹீரோடைய மைண்டுக்குள்ள என்னமோ நடக்குது டக்குனு கண்ணை முழிக்கிறாரு இதே டைம்ல அந்த டோனி வந்துட்டு குழந்தைய பார்த்துட்டு ஏஞ்சி ஓடும் போது இந்த போலீஸ் காரு காண்டாயிட்டு கண்ணாலேயே ஷூட் பண்ணி சாகடிக்கிறாரு இப்ப நம்ம ஹீரோ அந்த கன்னை புடுங்கிடுறாரு ஏஞ்சி சண்டை போட்டு இவரை மட்டை பண்ணிட்டு அந்த குழந்தைய காப்பாத்துறாரு ஆக்சுவலா நம்ம ஹீரோ இவரை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு பாரு ஆனா அந்த குழந்தைக்கு முன்னாடி இவர கொலை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை தூக்கி போட்டு குழந்தைய தூக்கிட்டு போறாரு இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியோ முடியுது